ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஜிவிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி. வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, வேக வச்ச மட்டன் ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்குனா வெங்காயம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், இது சில்லி ஃப்ளேக்ஸ் வேற ஒன்றும் கிடையாது, மிளகாய், இந்த மாதிரி மிளகாயம் பல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நான் ஒரு 2-5-6 மிளகாய் போட்டு பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து கொரியாண்டர் லீஃப், அவ்வளோதான். இதை 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். 10 நிமிஷம் நம்ம கறி வேக வைக்கிறதுக்கு, நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றியாச்சு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் உங்களுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் பொடியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் போடலாம். ஸோ ரொம்ப சோ சிம்பிள் அண்ட் டேஸ்டி, டைம் சேவிங்கும் கூட. ஸோ இந்த மாதிரி நம்ம வேக வச்சிருக்க மட்டனும் போட்டுடலாம். இது வேக வச்ச மட்டன் தான் போடணும். மட்டனில் தண்ணி இருக்கக்கூடாது. சப்போஸ் அந்த தண்ணி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். நிறையா தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம், 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம காஞ்ச மிளகாயை அப்படியே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடிச்சு போட்டோன்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் இந்த நம்ம கறியை மட்டும் வேக வச்சிட்டோன்னா 5 மினிட்ஸில் ரெடி ஆயிருங்க. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. இன்னும் கொஞ்சம் கூட நான் போட்டுக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச அந்த கறியோட தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தண்ணி இல்லை, வேக வச்சும்போது தண்ணி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். தண்ணி சப்போஸ் இருந்துச்சுன்னா இதில் போட்டு நீங்கள் கிளறிக்கோங்க. ஸோ அழகாக உறிஞ்சிக்கிறோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து இது நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சது. இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க கொரியாண்டர் லீஃப்ஸ் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு ஒரு கிளறி கிளறிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான சுவையான சிம்பிள் அண்ட் ஈஸி மட்டன் சில்லி ட்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சண்டே நீங்கள் வந்து இந்த மட்டன் ட்ரை சில்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குலுக்கு குலுக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இது சாம்பார் ரசம், தயிர் சாதம், ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப லேசியாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து அழகாக இதை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி துண்டு துண்டாக குட்டி குட்டியாக கறிகள் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஈவன் சிக்கனில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நல்லா நீங்கள் சாப்பிடும் போது ஒரு ஊறுகாய் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிறைய பேர் எண்ணெய் கறி அப்படின்றவங்க நல்லா செய்வாங்க, பட் அதுக்கு முழு முழு மிளகாய் போடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷனாக நம்ம அதில் சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு கொஞ்சம் மாடர்ன் ஆக்கியிருக்கோம். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜிவிஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.